மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், பேரவை தலைவர்களே, பொதுவாக ஆண்கள் கல்லூரியானாலும் பெண்கள் கல்லூரிகளானாலும் அதை அமைப்பதிலே சர்க்கார் கொஞ்சம் முன் யோசனை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், வாணியம்பாடியிலிருந்து காட்பாடி வரையில் இருக்கிற கிட்டத்தட்ட 30-40 மைல் தூரத்துக்கு ஒரு பெண்கள் கல்லூரிகளும் கிடையாது. ஒரே ஒரு பெண்கள் கல்லூரி தனியார் நடத்துவதாக கேள்வி, அது சிக் இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்துகிறது. ஆனால் எனவே அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து புழுக்க முழுக்க கிராமவாசிகளாக இருக்கிற அந்த இடங்களில் மத்தியத்தில் இருக்கிற ஒரு கேபி குப்பத்தில் ஒரு புதிய தொகுதி, அங்கே ஒரு பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். பேரவைத் தலைவர்களே, துணை முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த பின்தங்கி பகுதி கேவி குப்பம் அந்த பகுதியில் ஒரு பெண்கள் மகளிர் கல்லூரி, அரசு பெண்கள் மகளிர் கல்லூரி தேவை என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சரவிடம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் கலந்து பேசி உரிய முடிவுகள் எடுப்பதற்கு ஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.